வணக்கம், வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளை முட்டைக்கோசை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு முட்டைக்கோசை நல்லா கழுவிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண முடியலன்னா கிரேட்டரில் பெரிய சைஸ் பிளேடில் வச்சு நல்லா துருவிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பில, மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காய். இதை இப்போ நான் கடாயில் செய்ய போகிறேன். நீங்கள் வேறு எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதில் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். அதில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஓரளவு சூடாகும்போது அதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி ஓரளவு கொதி வந்தவுடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோசெல்லாம் இதில் சேர்த்து நல்லா கிளறணும். கோசை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம், அப்படின்னா தான் கோசில் எல்லா இடத்துலையுமே உப்பு பரவும். இதை நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். 3 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திறந்து பார்த்தா 3/4 பாகம் இது வெந்திருக்கும். இதுக்கப்புறம் மூடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணி மட்டும் வத்துற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 3 நிமிஷம் நான் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். கோசு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கிளறிக்கிறணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க, சீக்கிரத்திலே வெந்துடும். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு செஞ்சிடலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு செய்யணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானவுடனே கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோடு சேர்த்துக்கணும். பச்சை மிளகா ஓரளவு வதங்கின உடனே நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம். சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை தாளித்து கொட்டினதுக்கு அப்புறவு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்ட பிறகு நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது 7-8 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வத்தக் குழம்பு, புளி குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்கள்.